ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் ஹிஸ்ட்ரி. 6 வருடங்களுக்கு முன்னாடி பூமிக்கடியில் புதஞ்சு கிடக்கும் பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கும் கருவியை வச்சு ஒரு நபர் தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போது சந்தேகப்படுற மாதிரி ஒரு பாறை அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாறை மேலே கருவி வேலை செஞ்சதுனால அதுக்குள்ளே தங்கம் இருக்குமோன்னு நினச்சி அவர் அந்த பாறையை அவர் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அதை உடைக்கிறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சும் முடியாமல் போகுது. அதனால் அது ஒரு சாதாரண கல் தான் நினச்சி அதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக போட்டுடுறாரு. மறுபடி இப்போது 2021 அவருக்கு கிடைச்ச அந்த கல் தங்கத்தை விட விலை உயர்ந்த ஒரு அரிய வகை விண்கல்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. எதனால் அந்த கல்லுக்கு தங்கத்தை விட மதிப்பு அதிகம்னு சொல்கிறாங்க, அது எதுக்காக பயன்படுத்தப்படுதுங்கிற தகவல்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சீனு, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இரண்டாயிரத்தி 2015 ஆஸ்திரேலியா மெல்போர் பகுதியில் இருக்கும் மேரிபோரா பூங்காவில் பழங்கால பொருட்களை தேடி கண்டுபிடிக்கும் டேவிட் ஹோல்ங்கிறவர் அவர் குழுவினரோடு சேர்ந்து மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்தி பூமிக்கடியில் ஏதாவது பழங்கால பொருட்கள் இருக்குமோன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போது அந்த பூங்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூமிக்கடியில் ஏதோ இருக்கிற மாதிரி அந்த கருவி காட்டியிருக்கு. உடனே அந்த இடத்த டேவிட் ஹோல் குழுவினர் தோண்டியிருக்காங்க. அப்போது சாதாரண கல் மாதிரி இருக்கும் ஒரு சிவப்பு பாறை ஒன்றை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரண கல்லை விட அந்த பாறை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அதை உடனே அந்த இடத்துல இருந்து தோண்டி வெளியே எடுத்திருக்காங்க. மெட்டல் டிடெக்டர் கருவி அந்த பாறை மேலே வேலை செஞ்சதுனால சந்தேகப்பட்டு அந்த பாறையை டேவிட் ஹோல் அவர் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாரு. டேவிட் ஹோல் பூங்காவில் இருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு போன அந்த பாறைக்குள்ளே தங்கம் இருக்குமோன்னு நினச்சி அவர் அதை ரெண்டாக உடைக்கிறதுக்காக பெரிய ட்ரில்லிங் மிஷின்களை வச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த பாறை மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் அப்படியே இருந்திருக்கு. அதனால் கோபமடைஞ்ச டேவிட் ஹோல் அந்த பாறையை அவரோட குடோனில் தூக்கி போட்டு அதை அப்படியே விட்டுடுறாரு. 2015 டேவிட் ஹோல் தன்னோட குடோனில் ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்ட அந்த கல் அதுக்கப்புறம் இப்போ 2021 அதாவது 6 வருடங்களுக்கு அப்புறம் அந்த பாறை டேவிட் ஹோலுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது என்னன்னா, அவர் நினைச்ச மாதிரி அந்த பாறை ஒன்றும் சாதாரண கல் கிடையாது, தங்கத்தை விட விலை உயர்ந்த ஒரு அரிய வகை விண்கல்னு டேவிட் ஹோலுக்கு தெரிய வந்து அவர் இப்போ பெரிய பணக்காரராக ஆயிருக்காரு. மெல்போர்ன் மியூசியமில் இருக்கும் ஜியாலஜிஸ்ட் டெர்மன் ஹென்ரி இந்த விண்கல்லை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெரிய விண்கற்கள் பூமியை சுற்றி வரும்போது அதோட ஒரு சில பகுதி அதிக வெப்பத்தால் உருகி பூமியில் விளரதாகவும், ஹென்ரி தன்னோட 37 வருட மியூசியம் வாழ்க்கையில் இது மாதிரி 100 கணக்கான பாறைகளை விண்கல்லாக இருக்குமோன்னு எடுத்துக்கிட்டு வந்து சோதனை செஞ்சதில் அதில் வெறும் 2 பாறைகள் மட்டும்தான் உண்மையான விண்கல்லாக இருந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. டேவிட் ஹோல் கண்டுபிடிச்ச அந்த விண்கல்ல ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கிட்டு போய் சோதனை செஞ்சதில் அது 17 கிலோ எடையும் 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்திருக்கு. அந்த கல்லோட நடுப்பகுதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வைர ரம்பத்தை பயன்படுத்தி அந்த கல்லை கொஞ்சமாக வெட்டி எடுத்திருக்காங்க. அப்போது வெட்டி எடுத்த அந்த கல்லில் கொஞ்சமாக இரும்புத்தன்மை இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விண்கல் எதனால் தங்கத்தை விட மதிப்பு அதிகமானதுன்னு சொல்கிறாங்கன்னா, விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் சூரிய குடும்பத்தோட வயது அதோட நிலைப்பாடுகள்னு இன்னும் பல தகவல்களை விண்வெளிக்கு போகாமல் செலவும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கல் ரொம்ப உதவியாக இருக்குமாம். அதனால் இந்த கல்லுக்கு பூமியில் ரொம்ப மதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு ஹென்றி தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் எத்தனை வருடங்கள் பழமையான விண்கற்கள் பூமியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு ஹென்றி கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, இதுவரைக்கும் 100 to 1000 வருடங்கள் வரைக்கும் பழமையான பல கற்கள் பல பகுதிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 1989 இருந்து 1951 இடையில தான் அதிகமான விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் டேவிட் ஹோல் கண்டுபிடிச்ச இந்த கல் இதுவரைக்கும் கிடைச்ச கற்கள்லேயே ரொம்ப பழமையானதுன்னு ஹென்றி தெரிவிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இதுவரைக்கும் இந்த விண்கல்லோடு சேர்த்து மொத்தம் 17 விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 2020 கண்டுபிடிக்கப்பட்ட 55 கிலோ இடை கொண்ட விண்கல் முதலிடத்துலையும் டேவிட் ஹோல் கண்டுபிடிச்ச இந்த கல் 2வது இடத்தையும் பிடிச்சிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சு, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விண்கற்கள்லேயே டேவிட் ஹோல் கண்டுபிடிச்ச விண்கல் தான் ரொம்ப அரிதானதுன்னும், அதனால் இதுவரைக்கும் கிடைச்ச கற்களை விட இதுக்கு பூமியில் ரொம்ப மதிப்பு அதிகமாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த விண்கல் கிடைச்ச மெல்போர் பகுதியில் இதுவரைக்கும் 1000கணக்கான தங்கக்கட்டி பாறைகளும் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. மனிதர்களில் பல பேர் என்னென்னே தெரியாத பல விலை உயர்ந்த அரிய வகை பொருட்களை கண்டுபிடிச்சு ஒரே நாள்லேயே கோடீஸ்வரங்களாயிருக்காங்க. ஆனால் டேவிட் ஹோல் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவர் கையில் கிடைச்சும் அது என்னன்னே தெரியாமல் 6 வருடங்களாக ஒரு குப்பை மாதிரி அதை போட்டு வச்சிருந்து கடைசியாக இப்போ தெரிய வந்து மிகப்பெரிய பணக்காரராயிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டைம் பாஸ் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.